குட் மார்னிங் சில்ட்ரன். இப்போ நம்ம வந்து யூகேஜி தமிழில் ஒலிகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆடியோ மிஸ் போட்டு காமிப்பேன், அதை பார்த்துட்டு என்ன சவுண்டுன்னு நீங்கள் சொல்லணும், கேட்கணும். நல்ல எதோட சவுண்டுன்னு நீங்கள் சொல்லணும், நல்லா கேளுங்க. இப்போ பார்க்கலாமா? கேட்க போகிறோம். இப்போ என்ன சவுண்டுன்னு நல்லா கேளுங்க. கேட்டிங்களா இது என்ன சவுண்டு? கேட்டிங்களா என்ன சவுண்டு? இது குதிரையோட சவுண்டு. இப்போ நம்ம அடுத்து என்ன சவுண்டு கேட்கலாமா? அடுத்த வீடியோவில் என்ன சவுண்டுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கேளுங்க. கேட்டிங்களா இது என்ன சத்தம்னு? கேட்டிங்களா வீடியோ பார்த்தீங்களா இது என்ன சத்தம்? வெரி குட். இது என்ன சிங்கத்தோட சத்தம். அடுத்த வீடியோ பார்க்கலாம், அடுத்த வீடியோ கேளுங்க. அடுத்த ஆடியோவில் என்ன சத்தம் வருதுன்னு கேளுங்க. கேட்டிங்களா என்ன சத்தம்? வெரி குட். காகத்தோட சத்தம் கேட்டிங்களா? வெரி குட். இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம், ஆடியோவில் அடுத்த சவுண்டு என்னன்னு பார்க்கலாம். Thank you.
கேட்டிங்களா? வெரி குட். இது என்னதோட சவுண்டு? இதே நாய் சவுண்டு. இப்போ அடுத்தது என்ன சவுண்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா கேளுங்க, அமைதியாக இருந்தால் தான் நல்லா கேட்கும், சரியா? எல்லாம் அமைதியாயிருங்க. அடுத்து என்ன சத்தம்னு நம்ம பார்க்கலாம். கேட்டிங்களா? வெரி குட். இது என்ன சத்தம்? இது புலியோட சவுண்டு. இதை நல்லா கேளுங்க, நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் கேட்கும். இப்போ அடுத்து என்ன சத்தம்னு கேட்கலாமா? அமைதியாக என்ன சத்தம்னு கேளுங்க. நல்லா கேட்டிங்களா? இது என்ன சவுண்டு? சூப்பர். இதே மயிலோட சவுண்டு. மயில் மாதிரி நீங்கள் கத்தி பார்க்கலாம். வெரி குட். அடுத்து என்ன சவுண்ட் சத்தம் வருதுன்னு பார்க்கலாமா? நல்லா கேளுங்க, அமைதியாக காது கொடுத்து கேளுங்க என்ன சவுண்டுன்னு. நம்ம அடுத்து பார்க்கலாம். கேட்டிங்களா? இது என்ன சவுண்டு? உல்ஃபோட சத்தம். வெரி குட். இது நல்ல நீங்கள் நல்லா அமைதியாக கேட்டுட்டு வரீங்க. இது என்னோட சத்தம்? உல்ஃபோட சத்தம். இப்போ அடுத்து என்ன சத்தம்னு பார்க்கலாமா? வெரி குட். அமைதியாக கேளுங்க. குட், வெரி குட். இப்போ என்ன சவுண்டை நம்ம பார்த்தோம்? யானையோட சவுண்டை நம்ம கேட்டோமா? வெரி குட். நல்லா அமைதியாக கேட்டிங்களா? இப்போ யானையோட சவுண்டு கேட்போம். இப்போ அடுத்து என்ன சத்தம்னு நம்ம அமைதியாக கேளுங்க.
இப்பரா கிளி எப்படி கத்துச்சுன்னு பார்த்தாமா? நம்ம இப்ப கிளி எவ்வளோ அழகா கத்துச்சுன்னு கேட்டோம் தானே? இப்ப அடுத்த சவுண்ட் என்னன்னு பார்க்கலாமா? அமைதியா கேளுங்க. என்ன சவுண்டு கேட்டா? மாடோட சவுண்டு. நம்ம வீட்டிலலாம் மாடு எப்படி கத்துன்னு கேட்டிருக்கீங்க தானே? நல்லா மாடு எப்படி கத்துன்னு கேட்டிருப்பீங்க தானே? இப்போ அதை அடுத்து என்ன சவுண்டுன்னு நம்ம பார்க்கலாம். வெரி குட். இப்போ நம்ம ஒரு சவுண்டு கேட்டோம்ல, அது என்ன சவுண்டு? இது குரங்கோட சவுண்டு. அமைதியாக கேட்டிருப்பீங்க தானே? இப்போ அடுத்த சவுண்டு என்னன்னு நம்ம பார்க்கலாம். சவுண்டு கோழியோட சவுண்டு. நம்ம காலையில் என்ன பண்ணும் கோழி? கொக்கருக்கும்னு கூமா, அதோட சவுண்டு தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன சவுண்டுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன சவுண்டு கேட்டோம்? ஆடோட சவுண்டு. நீ ஆடு மாதிரியெல்லாம் என்ன பண்ணணும்? கத்தி வீட்டில் பாரு, உனக்கு ஆடோட சவுண்டு மாதிரிலாம் வரும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வெரி குட். அடுத்து நம்ம என்ன சவுண்டுன்னு பார்க்கலாம். கேட்டிங்களா பூனை எப்படி கத்துச்சுன்னு கேட்டிங்களா? ஐயா, நீங்கள் கூட கத்தி பாருங்கள். இப்போ அடுத்த நம்ம என்ன சவுண்டுன்னு பார்க்கலாம். Thank you.
இப்போ நம்ம ரெண்டு சவுண்டு கேட்டோம். ஒட்டகத்தோட சவுண்டையும் கேட்டோம், மயில் எப்படி கத்தமிடணும் சவுண்டையும் கேட்டோமா. இப்போ நம்ம நிறையா விலங்குகளும் பறவைகளும் எப்படி கத்துங்கிற சவுண்டை நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் மயில் எப்படி கத்தும், பூனை எப்படி கத்துங்கிற நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு காமிக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன சவுண்டுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ என்ன சவுண்டை கேட்டோம், எலியோட சவுண்டை கேட்டோம். வீட்டிலலாம் எலி கிச்சு கிச்சுன்னு கத்திட்டுருக்கோம்ல, அந்த சவுண்டை தான் நம்ம கேட்டோம். இப்போ நீங்கள் ஒன்றும் என்ன பண்ணணும், எலி எப்படி கத்தும், பூனை எப்படி கத்தும், ஆடு எப்படி கத்தும், மயில் எப்படி கூவும், இது மாதிரியெல்லாம் என்ன பண்ணணும், செஞ்சு பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் அழகாக செஞ்சு காமிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.